நெக்ஸ்ட் ஒன்றில் செகண்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 - x டிவைடட் பை 6, எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. அப்போ எக்ஸுக்கு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1, 2, 3. ஸோ இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸுக்கு வந்து 3 வேல்யூ தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது அப்படின்னாக்கா, ஸோ 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்கே 1 போடணும். அப்போ 4 - 1, 3. அப்போ 3/6 அப்படின்னு நம்மளுக்கு வரும், 3/6. நெக்ஸ்ட்டு 2 போடும்போது 4 - 2, 2, அது வந்து 2/6. நெக்ஸ்ட்டு 3 போடும்போது 4 - 3, 1, அப்போ 1/6. இதுங்களை எதையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மீண்டும் எல்சிஎம் எடுத்துகிட்டு சிரமப்பட வேண்டியது இருக்கும். 3/6 வச்சுக்கோங்க, 1/2 சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஸோ பண்ணனாலும் தப்பு இல்லை. ஸோ இ ஆஃப் எக்ஸ், இப்போ மீன்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஃபார்முலா மீன் இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இதில் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான், 3/6 ப்ளஸ்ஸு, 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4/6, இது 3 மல்டிப்ளை பண்ணிங்களா 3/6. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 10/6 அப்படின்னு வருது. ஸோ 10/6, ஸோ 10/6 நம்ம டிவைட் பண்ணோம்னாக்கா 1 டைமு, ரிமைண்டர் 4 - 40, அது 6 டைமு, 36. மீண்டும் பண்ணினீங்கனாக்கா 6, 6 போயிட்டே இருக்கும், அதனால் ஒரு டெசிமல் ஆட் பண்ணி 1.7. ஸோ அப்போ மீன் இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 1.67 அப்படிங்கிறது இந்த சம்மோட ஆன்சர். ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வேரியன்ஸு, வேரியன்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை தெளிவாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை எழுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஈஸியாக இருக்கும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இ ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு இருந்தால் போதும், ஆல்ரெடி இ ஆஃப் எக்ஸ் நம்ம கையில் இருக்குது. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா வேரியன்ஸுக்கு ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ இ ஆஃப் எக்ஸ் மாதிரியே தான், சமேஷன் ஆஃப் இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது 1ங்கிறதுக்கு ஸ்கொயர் அதே தான், அப்போ 3/6 தான், ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 - 2 = 8, அப்போ 8/6, ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 - 1 = 9, 9/6. ஸோ அப்போ 6 எல்சிஎம்மாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன வருது, ஸோ 11 + 9 = 20 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது 20/6 ப்ளஸ் சாரி மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயருங்கிறது இ ஆஃப் எக்ஸுங்கிறது 10/6. இந்த பாயிண்ட்டில் இருக்கிறது வேண்டாம், இதை எடுத்துக்கோங்க 10/6. அப்போ இதை ஸ்கொயர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது நம்மளுக்கு, அதனால் 10/6 ஹோல் ஸ்கொயர், 10/6 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்குள்ள இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது வந்து 20/6 மைனஸ் அது 100/36 ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ இதுக்கு எல்சிஎம் அப்படின்னாக்கா 36 தான் நம்ம எல்சிஎம் எடுத்தாகணும். ஸோ 36 எல்சிஎம் எடுக்கும்போது இதை 6 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அது வந்து 120 - 100. ஸோ இப்போ இதுக்கு வந்து 20 - 36 அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ 20 - 36 அப்படிங்கிறது ஏன்னா 20 டிவைட் ஆகாது, அதனால் 0.0. நம்ம வேணால் அதை செப்பரேட்டாக பண்ணி பாருங்கள், இங்கே தெரியும். ஸோ 20 இங்கே 36. ஸோ அப்போ 0.0, அப்போ 200. இதில் எத்தனை டைம் நம்மளுக்கு 36 இருக்கும், ஸோ 4 - 2 = 72, 4 - 144 வந்துடும், 5 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 5 5 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 30
ரிமைண்டர் த்ரீ, அப்போ 180 வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு எகைன் 20 வரும். 20 டிவைட் ஆகிறது ஜீரோ சேர்த்துக்கணும். அப்போ எகைன் நம்மளுக்கு வந்து 5 டைம் தான் வரும், அப்போ 180. இது இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அதில் ஒன்று ஆட் பண்ணிட்டோம்னாக்கா 0.56 அப்படிங்கிறது ஆன்சரு, 0.56. அப்போ இந்த சம்மோட வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா 0.56. ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு விதமான ஆன்சர் இந்த சம்முக்கு, மீன் அப்படிங்கிறது 1.67, வேரியன்ஸ் அப்படிங்கிறது 0.56. ஸோ இந்த 1. ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் மட்டும்தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 3 and 4 வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்போங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அது ரெண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.